குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/8/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. தீதி இன்று மாலை 6:36 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் மாலை 4:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று காலை 11:34 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் மாலை 6:36 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:36 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. வார சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. இன்னைக்கு கரி நாள், பிரதமை. அதனால இன்றைய தினம் சுப வேலைகள் எதுவும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இல்லை. ஆனா அன்றாட வேலைகளை செய்யலாம், அன்றாட வேலைகளை நாம் செய்யலாம். அது செய்யக்கூடிய ஒரு இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அன்றாட வேலைகள் எப்பொழுதும் நீங்க செஞ்சு கொண்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. புதியதா ஏதாவது செய்யணும்னா வேண்டாம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம செடிகளை பற்றி பார்க்கலாம். செடிகள் அப்படின்னா நிறைய பேர் வீட்டுல எல்லாமே வளர்க்குறாங்க. எது வளர்த்தால் நமக்கு நன்மை நடக்கும், அதாவது எந்த செடியை வளர்த்தால் நமக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் இன்னைக்கு கையில எடுத்துட்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு, நிறைய வீட்டுல நிறைய செடி கொடிகள் இதெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனா எது நம்ம வீட்டில் வளர்த்தால் செல்வம் பெருகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சந்திரனும். சிம்மத்தில் புத பகவான், சுக்கர பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் மாந்தி பகவான். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான். ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார். இன்று பகல் 3:21 சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம். மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் 3:00 இன்னைக்கு பகல் 10:26 புத பகவான் வக்ரம் ஆரம்பம் ஆகிறார். இப்பொழுது செல்வம் பெருகிட எந்த பூச்செடிகள் வளர்த்தால் செல்வம் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா ஒரு சில மரங்கள்லாம் வீட்டுல வளர்க்க முடியுமானா? முடியாதுதான். உண்மையிலே சொல்லப்போனா அது சில பேர் வீட்டுல எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க வச்சிருக்காங்க. இதுல அல்லி பூச்செடி வீட்டில் வளர்த்தால் செல்வம் பெருகும். தாமரை பூ வந்து செல்வம் பெருகும், அறிவு வளர்ச்சி பெருகும். நாகலிங்கப்பூ லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வாடாமல்லி அப்படின்னு ஒரு செடி இருக்கு, அது மரண பயத்தை நீக்கும். அதே மாதிரி மல்லிகை பூ குடும்ப அமைதியை தரும். செம்பருத்தி நோயற்ற வாழ்வு கிடைத்து ஆன்ம பலம் பெருகும். அரளிப்பூ கடன்களை நீக்கும். அரளிப்பூ வேற, அலரிப்பூ வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அரளி அப்படின்றது வேற, அலரி அப்படின்றது வேற. அரளிப்பூ வந்து கடன்கள் நீக்கும், அலரிப்பூ வந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்கும். ஆவாரம்பூ நினைவாற்றல் பெருகும். ரோஜா நினைத்தது நடக்கும். மறுக்கொழுந்து குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். சம்பங்கி இடமாற்றம் கிடைக்கும். நந்தியாவட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நந்தியாவட்டை வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளை சங்குப்பூ சிவபூஜைக்கு உகந்தது.
நீல சங்குப்பு விஷ்ணு பூஜைக்கு உகந்தது. மனோரஞ்சிதம் குடும்ப ஒற்றுமை சிறக்கும். முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி, புதிய தொழில்கள் உண்டாக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி கடன்கள், கிரகப்பீடை போன்றவை நீக்கக்கூடியது எது அப்படின்னா பவளமல்லி. இது வந்து தேவலோக புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை வீட்டில் பார்ப்பது மிக அரிது. இதன் மூலம் தேவர்கள் ரிஷிகள் ஆசியும் அருளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பவளமல்லி, பவளமல்லி வந்து பார்த்தீங்கன்னா காம்பு வந்து சிவப்பு கலராக இருக்கும், ஆனால் வாசனை அருமையாக இருக்கும். இந்த பவளமல்லி நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டேங்க. இந்த செடிகளெல்லாம் வீட்டில் வளர்த்து செல்வம் பெருக இதெல்லாம் செய்யுங்க. சின்ன சின்ன தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்காங்கன்னா அவங்க பால்கனியில் வச்சு கூட வளர்க்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போலாம் தாமரை அழகாக வளர்க்கலாம். பெரிய ஒரு டப்பு மாதிரி வாங்கிட்டு அதில் கொஞ்சம் இந்த விதைகளை போட்டிங்கன்னா அழகாக வளர்ந்துருது. இப்போலாம் முந்தி மாதிரிலாம் கிடையாது. செய்யுங்க, சிறப்பாக இருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். மற்றவர்கள் வேலையெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அரசு சார்ந்த வழியில உங்களுக்கு ஏதாவது உதவிகரம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதிர்பார்த்த உதவிலாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உங்களோட வேலை பார்ப்பவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். குடும்ப உறுப்பினர் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் அதிசய திசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமே அதிசயம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள், அதன் மூலம் வரக்கூடிய பண வரவு, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க கடினமான செயல்களையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய திசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருவாய் மேம்படுவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். தன வரவு நன்றாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆதரவு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். அதிசயிச வடகிழக்கு திசை அதிசயன் ஏழாமின் அசுநிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேலோங்கும். திருவாதிரை நட்சத்திரம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவு தான் அதிகமாக இருக்கும். அந்த செலவெல்லாம் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். தொழில் ரீதியான பயணங்களால் அனுகூலமும் நன்மையும் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறை மூலம் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம். தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சகோதரர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அதிசய திசை கிழக்கு திசை அதிசயன் 9 சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் போட்டிகள் அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் அனுகூலமாக அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களும் அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் விலகும். கடன் சார்ந்த விஷயத்தில் நிதானம் தேவை. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை திசையின் ஏழாமின் அஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல வரவு இருக்கும், உதவி கிடைக்கும், ஆனால் செலவும் இருக்கும். சேமிப்பும் அதிகரிக்கும், சேமிப்பு குறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தன்மை. வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய எண்ணம் மற்றும் தோற்றங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உதவி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் கைகூடும். அதே மாதிரி வெற்றி நிறைந்த ஒரு நாள். மகிழ்ச்சியும் இன்னைக்கு கூடும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உலகியல் நிகழ்வுகள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கால்நடை, விவசாயம் இந்த துறையில் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு இன்னைக்கு இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி மாணவர்கள் படிக்கின்ற ஒரு திறன் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். நேர்மறைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் உங்களுக்கு இன்றைக்கு அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள், லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள். மேல் அதிகாரிகளிடம் சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். அதே மாதிரி எல்ஐசி இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான வேலையில இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். இன்றைய நாள் நல்ல செயல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டை கிழக்கு திசை அதிர்ஷ்டின் மூன்றாம் எண் அதிர்ஷ்டின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரணையா இருந்தா சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களிடம் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். மதியத்தோட உங்களுக்கு சந்திராசமும் முடியுது, அதனால எல்லா விதத்திலும் நல்ல செயல்கள் நடக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த சில பிரச்சனைகள் நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே சமயத்துல விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனம் தேவை. இன்னைக்கு
உத்தியோகத்துல பதற்றமின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வேலையை செய்து முடிப்பதில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சந்திராஷ்டமம் 3:30 வரைக்கும் இருக்கு. அதனால அதை பார்த்து அதிசயசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அஸ்வன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள், இன்றைய தினம் விழிப்புணர்வோடு எதையும் செயல்பாடு இருக்கட்டும். போராடும் நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் மறையும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த வேலை செய்தாலும் ஒரு 3:30 செய்து முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி புதிய ஆடைகள் மீதான ஆர்வங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகமும் இன்னைக்கு கிடைக்கும். மனதில் நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய மனசிலும் சரி சிந்தனையிலும் சரி ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நம்பிக்கை தன்னம்பிக்கை இரண்டும் இருக்க வேண்டியது அவசியம். அதிசயசை வடகு திசை அசையின் 9:00 அசுரன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதிசயசை வடகு திசை அசையின் 9:00 சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்றைய தினம் நிறைய விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால பெரியோர்கள் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான பேச்சு, ஒரு இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல நிறைய மாற்றமான சூழல் ஏற்படும். இலக்கியம் சார்ந்த பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை மேற்கு திசை இசையின் 6 அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கவலையெல்லாம் விலகும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். வராத பணம் கூட இன்னைக்கு வரக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை சூழ்நிலையை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோக ரீதியான பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசைத்தின் மேற்கு இசையின் 7 அஸ்ர நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.